தமிழக சட்டப்பேரவை நிகழ்வுகளுக்கான பணிகள் தீவிரம். சென்னை கலைவாணர் அரங்கில் காவல்துறையினர் பாதுகாப்பு. வரும் 14ஆம் தேதி கூடுகிறது தமிழக சட்டப்பேரவை கூட்டம். மதுரை மீனாட்சி பஜார் வாசலில் கட்டுக்கட்டாக வெளிநாட்டு கரன்சி. 52 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வெளிநாட்டு பணம் பறிமுதல். 5 மாவட்டங்களைச் சேர்ந்த 10 பேரை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை. கடலூர் அருகே நிகழ்ந்த பட்டாசாலை வெடி விபத்து. புதுச்சேரியில் சிகிச்சை பெற்று வந்த மேலும் ஒருவர் பலி. உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 9ஆக உயர்ந்தது. ரஜினி விஜய் ரசிகர்களின் போஸ்டர் அரசியலால் பரபரப்பு. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையை கலக்கும் போஸ்டர்கள். தலைவரால் மட்டுமே தமிழகத்தில் மாற்றம் என பரபரப்பு வாசகங்கள். நீலகிரி வந்தலூர் பகுதியில் 3 நாட்களாக நீடிக்கும் மழை. மாவட்ட மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. மழையால் சாலைகள் சேதமடைந்துள்ளதால் வாகன ஓட்டிகள் அவதி. கோவை மாவட்டத்தில் சுமார் 10 லட்சம் பேருக்கு மருத்துவ பரிசோதனை. உள்ளாட்சித்துறை அமைச்சர் SP வேலுமணி தகவல். கொரோனா தடுப்பு பணிகள் சிறப்பாக நடப்பதாக தகவல். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் ஆவணி திருவிழா. குமர விடங்க பெருமானுக்கு குடைவரை வாயிலில் தீபாராதனை. குமர விடங்க பெருமான் வள்ளி அம்பாள் தனித்தனி சப்பரத்தில் எழுந்தருளி காட்சி. நெல்லையில் மனநலம் பாதித்த இளம்பெண் பாலியல் பலாத்காரம். கடந்த 8ஆம் தேதி முதல் பெண்ணை காணவில்லை என புகார். குற்றவாளிகளை தேடி வரும் காவல்துறை. மனநலம் பாதித்த இளம்பெண்ணை மர்ம நபர்கள் சிலர் பாலியல் பலாத்காரம் செய்துள்ளனர். சென்னையில் 2 கோடி ரூபாய் ஹவாலா பணம் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கு. தலைமறைவாக இருந்த மேலும் இருவர் கைது. குற்றவாளிகளை சுற்றி வளைத்த முத்தியால்பேட்டை போலீசார். குடும்ப தகராறில் மகளை விஷம் வைத்துக் கொன்று தற்கொலைக்கு முயன்ற தாய். 9 வயது குழந்தை உயிரிழந்த பரிதாபம். தாய்க்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை.